முதியோர் காப்பகம் திறப்பு விழாவில் சென்னை மாநகர மேயரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சென்னையில் இரண்டு இடங்களில் முதியோர் காப்பகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி வடசென்னை பகுதியில் இரவு நேரத்தில் இயங்கும் முதியோர் காப்பகம் ஏற்கனவே துவக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தென்சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள டுமிங் குப்பம் பகுதியில் 1959 கட்டப்பட்ட பள்ளி கட்டடத்தை தற்போது சீரமைத்து இந்த முதியோர் காப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதியில் சமூக நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்களின் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த ஏதுவாக இருக்கும் என்றும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை மாநகராட்சி நிறைவேற்றாத நிலையில் முதியோர் காப்பகத்தை திறந்து வைக்க வருகை தந்த சென்னை மாநகராட்சி மேயர் மா சுப்பிரமணியனை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் தங்களின் கோரிக்கையை எடுத்து வைத்தனர். அதனால் சிறிது நேரம் அங்கு பதட்டம் நிலவியது. எங்க பிள்ளைங்களுக்கு இது கல்யாண சத்திரம் வேணும், அதை கட்டிட்டு அவங்க என்ன வேணா செய்த, இத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு அங்க ஊர்ல ஒண்ணுமே செய்யல, அது ஒண்ணு செய்தா போதும் எங்களுக்கு, அதைத்தான் நாங்க கேக்குற அரசாங்கத்தை. முதல் எங்களுக்கு நாங்க வந்து இப்ப வந்து தோமியார் சர்ச்சில் போனாக்கா 40,000-20,000 எங்களுக்கு கேக்குறாங்க. எங்க ஏழை இங்க வந்து இந்த மாதிரி நாங்க பணம் கொடுத்து நாங்க சத்திரம் எடுக்க முடியாது. ஆனா எங்களுக்கு எங்க ஊர்லயே எங்களுக்கு ஒரு சமூக கூட வேணும். சமூக நலக்கூடம் கட்டும் திட்டம் விரைவில் பரிசீலிக்கப்படும் என்று மேயர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்டு முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றோர் காப்பகத்தை திறந்து வைத்து முதியோர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேயர் சுப்பிரமணியன். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர், சென்னையில் சாலை ஓரங்களில் மட்டும் 11,000 பேர் வசிப்பதாகவும் இவர்களுக்கு உதவும் வகையில் மாநகராட்சியின் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதிக தொகை ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். தென்சென்னையை பொறுத்தவரை இங்கே முதியோருக்கான ஒரு காப்பகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதியோர், மனநலன் பாதிக்கப்பட்டு சாலைகளில் சுற்றித் திரிவோர் போன்றவர்களை எல்லாம், அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு என்கின்ற வகையில் இந்த இல்லம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அடுத்த நிதிநிலை அறிக்கையில் சென்னையில் இதுபோன்ற நிலையில் மனநலன் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்ற நிலையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களை எல்லாம், அவர்கள் இல்லை என்கின்ற அந்த நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ எஸ் பி சேகர், மாநகராட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர் ராமலிங்கம், சைதே கிட்டு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.